நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு தடவை சென்னைக்கு பகலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு ட்ரெயினில். அப்போது போகும்போது வண்டி சேலத்தில் நின்றுச்சு. சேலத்தில் ஒரு வயசான பாட்டி எங்கள் ரயில் பெட்டியில் ஏறிச்சு. அது ஒரு பழக்கூடை ஒன்று வச்சுருந்தது, மாம்பழக்கூடை. அந்த மாம்பழக்கூடையில் ஒவ்வொரு மாம்பழமும் மெகா சைஸில் இருந்துச்சு. அந்த பாட்டி முதல்ல எங்களுக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துச்சு. உக்காந்து மாம்பழம் மாம்பழம்னு சொல்லி கூவிச்சு. எனக்கு அந்த மாம்பழத்தை பார்த்த உடனே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பாட்டிக்கிட்ட மாம்பழத்தோட விலை எவ்வளோ பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு மாம்பழத்தோட விலை 80 ரூபாய் கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. நான் அந்த பாட்டிக்கிட்ட விலை எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா குறைஞ்சது ஒரு மாம்பழம் 1.5 கிலோவாவது இருக்கணும். அதனால் அந்த பழத்தை பார்க்குறதுக்கு 1.5 கிலோவுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாட்டிக்கிட்ட எதுவும் பேசாமல், சரி பாட்டி எனக்கு 2 பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 160 ரூபாய் கொடுத்து 80 ரூபாய் ஒரு மாம்பழம்னு சொல்லி 2 மாம்பழத்தை வாங்கிக்கிட்டேன். என்கிட்ட வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த பாட்டி பக்கத்தில் உள்ள எல்லாத்துகிட்டையும் கேட்டுட்டு பக்கத்து பெட்டிக்கு போச்சு. அந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பெட்டி பக்கத்து பெட்டின்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த பெட்டிகளில் போய் பாட்டி இறங்கிச்சு. இறங்கிட்டு மாம்பழம் எல்லாத்தையும் வந்து விற்றுருச்சு. ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லாம் இப்போ நிற்கிது. அந்த ஜங்ஷனில் பாட்டி திடீர்னு மறுபடியும் எங்கள் பெட்டிக்குள்ளே ஏறிச்சு. ஏறிட்டு இந்தா தம்பி மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மடியில் ஒரு மிகப்பெரிய மாம்பழம் ஒன்று வச்சுருக்குது. அந்த மாம்பழத்தை அவுத்து என்கிட்ட கொடுக்குது. ஏன் பாட்டி, ஏற்கனவே தான் வந்து நான் 2 பழம் உங்ககிட்ட வாங்கிட்டேன்ல, இதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் வீட்டிலே மொத்தம் 4 பேர் தான், இது 2 2 அரிச்சு சாப்பிட்டாவே எங்களுக்கு போதுமான அளவு. இதுவே அதிகம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் வேறு இன்னொரு பழம் கொடுக்குறீங்களா பாட்டி, என்கிட்ட காசு இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட சொல்லும்போது அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லை கண்ணே நான் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உங்ககிட்ட 80 ரூபாய்க்கு ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தேன்ல, அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் போனப்போ அவங்களாம் என்கிட்ட அடித்து பேசி ஒரு பழம் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க தம்பி. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட இந்த மாதிரி அந்த பாட்டியோட நேர்மையை பார்த்து கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு இவருக்கு. இப்போது இப்படியான நேர்மையான மனிதர்களால் எளிமையானவர்களால் அழகான இந்த உலகம் பேரழகாகி விடுகின்றது. காசு பணம் எல்லாம் மதிப்பில்லை. இப்படியான மனிதர்களுக்கு அன்பை விதைப்போம். எல்லோரிடத்தும் என்ற வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு எளிமையாக உணர்த்தி விட்டு போய்விடுகிறார்கள். மனிதர்கள் எவ்வளவு அன்பை விதைக்கிறார்கள் சக மனிதர்களிடத்தில் என்று நினைத்த போது எனது வாழ்வில் நான் சந்தித்த அன்பான மனிதர்கள் நினைவுக்கு வந்தார். இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.